வணக்கம், வெல்கம் டு இனெக்ஸ் கம்ப்யூட்டர். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டில் பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட் 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லைக்ஸ் வந்து எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ செய்யும்போது எனக்கு ஒரு சப்போர்ட், ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குறது என்னென்னா, ஒரு சிஸ்டம் பூட் பண்ணதுக்கப்புறம் அதை சிஸ்டம் ஆன் பண்ணி அது பூட் ஆகி கிராஃபிக்ஸ் மோடு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்பிளே பார்க்குறோமோ அதுக்கு பேர் வந்து டெஸ்க்டாப். இந்த அடுத்த ஸ்க்ரீன் பேர் வந்து டெஸ்க்டாப். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்டர் மாதிரி பாருங்கள். ஸோ இந்த பார்டர் பேர் வந்து டாஸ்க் பார். இதில் டெஸ்க்டாப்பில் பார்க்குறதுனா நீங்கள் இதெல்லாமே ஐகான்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறது எல்லாமே ஐகான்ஸ். அது கீழே இருக்கிறதும் டாஸ்க் பாரில் இருக்கிறதும் ஐகான்ஸ் தான். ஆனால் இது ஷார்ட்கட். இது இந்த ஐகான்ஸ்லாம் நம்ம டபுள் கிளிக், மவுஸால் டபுள் கிளிக் பண்ண தான் ஓப்பன் ஆகும். ஸோ டாஸ்க் பாரில் இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் டச் பண்ணினாலே ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி பழைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல்ஸ், நெட்ஒர்க், இந்த மாதிரி எல்லா ஐகான்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து இல்லை. ஸோ நம்ம அதை எப்படி கொண்டு வர்றது பார்க்கலாம். இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸில் ரைட் கிளிக், பர்சனலைஸ் கொடுங்க. பர்சனலைஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், ஹோம், டெஸ்க்டாப், சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்கள் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர், யூசர் ஃபைல்ஸ், நெட்ஒர்க், ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு டெஸ்க்டாப்பில் வேணும்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை, ஓகே கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். வைத்தியநாதன்றது வந்து என் பேர். பழைய சாஃப்ட்வேர்ஸில் எல்லாமே மை டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். திஸ் பிசின்றது வந்து மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். இப்போ திஸ் பிசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர், நெட்ஒர்க், அப்புறம் ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டெஸ்க்டாப்பை வேணுன்றதுக்காக எடுத்து வந்து வச்சு. விண்டோ இருக்குன்னா, இப்போ ஒரு விண்டோ இருக்குன்னா, விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர் சிம்பிள் இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இது மூணு என்ன பர்பஸ்க்கு இருக்குன்னா, ஸோ இந்த இன்டர் சிம்பிள் வந்து க்ளோஸ் ஒரு அந்த விண்டோ ஓப்பனில் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. சின்ன பாக்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மைனஸ் சைனை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டச் பாரில் போய் இது மினிமைஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமைஸில் டச் பாரில் வந்துச்சு. மறுபடியும் ஓப்பன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். மவுஸில் ரைட் பட்டன் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து நியூன்னு பாருங்கள். நியூவில் போய்ட்டு ஃபோல்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டருக்கு ப்ளூ கலர் காமிக்குது. ஜஸ்ட் ப்ளூ கலர் இருக்கும்போது நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இதை போய்ட்டு ரைட் கிளிக், ரீநேம் கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆகும். இப்போ இங்கே ரீநேம் வந்து வைத்தி அப்படின்னு கொடுக்குறேன், வைத்தியம் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஸ்டோர் இதில் ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது இதில் வந்து நான் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். வேர்ட் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதுமாரி தான் ரைட் கிளிக், நியூ, இதில் போய்ட்டு எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கிளிக் பண்ணோடனே இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பேர் எதுவும் வேணாம் எப்படியே இருக்கலாம்னு சொன்னால் விட்டுலாம். ஸோ நான் இதுக்கும் பேர் கொடுக்குறேன், வைத்தி. உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்களுக்கு எந்த பேர் வருமோ அந்த பேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பிளெயின் டாக்குமெண்ட்டாக வரும். இதில் வந்து நீங்கள் எதாவது டைப் பண்ணால் டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிங்க. இப்போ அந்த ஃபைல் வந்து வைத்தி டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். வாட் எவர் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சது நம்புகிறேன். அடுத்து வந்து இதே ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மை பிசி போவோம். ஸோ இந்த திஸ் பிசி இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறேன். திஸ் பிசியில் போனால் எனக்கு ரெண்டு டிரைவ் இருக்குது. ரெண்டு டிரைவ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 243 GB, இன்னொன்று வந்து 221 GB இருக்குது. என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB.
500 GB வந்து நான் ரெண்டா ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன், சி அண்ட் டி. ஸோ இதுக்கு பேர் லோக்கல் ட்ரைவ், லோக்கல் டிஸ்க் ட்ரைவ் சொல்லுவாங்க. இப்போ இது பேரும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி வேணாலும் விட்டுக்கலாம், சி ட்ரைவ் டி ட்ரைவ் அதுவும் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ சி ட்ரைவில் வந்து நான் ஒன்லி ஃபார் விண்டோஸ் சாஃப்ட்வேர்ஸ், அதுமாரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சி ட்ரைவ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். டி ட்ரைவ் வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு, நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேனோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டி ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன் சி ட்ரைவில் நான் வந்து ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனா, இன்கேஸ் ஏதாவது ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணும்போது ஏதாவது வைரஸ் வந்து அந்த சி ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் கரெக்ட் பண்ணிச்சுன்னா, நீங்கள் வந்து சி ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ டி ட்ரைவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா டி ட்ரைவில் ஃபைல்ஸ் வந்து எதுவும் எரேஸ் ஆகாது, நம்ம மறுபடியும் சாஃப்ட்வேர் ரீலோட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சி ட்ரைவ் வந்து எம்டியாக விட்டுருங்க, ஒன்லி ஃபார் விண்டோஸ் சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் சில அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் தான். இப்போ விண்டோஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணது கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த விண்டோஸ் ஃபைல்லாம் வந்து க்ரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ யூசர்ஸ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதில் ரெண்டு இருக்குது, x86, இது நார்மல் ஃபைல்ஸ். இது அதுமாதிரி இதெல்லாமே இன்டெல் ஃபைல்ஸ், டெல், பிரதர்ஸ், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேரோட ஃபோல்டர்ஸ். ஸோ இதை எதுவுமே நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. உங்கள் சிஸ்டம் வேரி ஆகும், பட் ஆனால் இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து வேரி ஆகாது. விண்டோஸ் யூசர்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே வேரி ஆகாது. ஸோ அதனால் வந்து சி ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ்னால் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து கட் காப்பி பேஸ்ட் பார்ப்போம். கட் காப்பி பேஸ்ட், ஸோ இங்கே நான் சி ட்ரைவில் ஸ்டோர் பண்ணக்கூட. அப்போ இந்த டெஸ்க்டாப் எங்கே இருக்குன்னா சி ட்ரைவில் தான் இருக்குது. ஸோ இந்த டெஸ்க்டாப் ஃபுல்லாகவே வந்து சி ட்ரைவில் தான் இருக்குது. நான் இங்கே க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து எனக்கு டி ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடாது. நான் இது வந்து சேஃபாக வந்து டி ட்ரைவில் ஸ்டோர் பண்ணணும்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக், காப்பி, டி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வைத்தியம் இருக்குது, நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வைத்தியம் ஒரு ஃபோல்டர் இருக்கு, நீங்கள் இது என்ன ரீநேம் பண்ணிக்கிறேன், வைத்தி அண்டர்ஸ்கோர் இன்னிங்ஸ். ஸோ இதுமாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணால் இங்கே வந்து ரைட் கிளிக், இதில் வந்து ரைட் கிளிக், பேஸ்ட். ஸோ இந்த ஃபைல் வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா டி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் கம்ப்யூட்டர், அதில் டி ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இதே ஃபைலை வந்து நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிடுறேன். கீபோர்டில் டெலிட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதே ஃபைல் வந்து காப்பி பேஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு ட்ராக் கூட பண்ணிக்கலாம். இதுமாரி ட்ராக் கூட பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபைலை வந்து இந்த மாதிரியும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைல் இருக்கக்கூடாது, டி ட்ரைவில் மட்டும்தான் இருக்கணும்னா ரைட் கிளிக், கட் பண்ணுங்கள். அதே வந்து டி ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் வந்து கட் ஆகி அந்த இடத்துல எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் ஆகி டி ட்ரைவில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிங்க. ரீநேமுக்கு ரீநேம் ரைட் கிளிக், ரீநேம் ரீநேம் கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆகும். டெலி கிரியேட் ஷார்ட்கட், கிரியேட் ஷார்ட்கட்டு நீங்கள் இந்த ஃபைல் இங்கேருந்து டி ட்ரைவ்லேருந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணணுன்னா கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதை எடுத்துன்னு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஷார்ட்கட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்ப அட்வான்ஸ்டாக தேவையில்ல, பேசிக்கில் வந்து ஓரளவுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக யாருக்குன்னா ரொம்ப பேசிக் தெரியாது உங்களுக்கு, சில பேர்லாம் வந்து பேசிக் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்க பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து திஸ் கம்ப்யூட்டர், இப்போ கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு, நம்ம கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்தமாரி நம்மளுக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு உடனே தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, திஸ் கப் பிசின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் மவுஸை கண்டி அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
கீழே ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு பிசியோட உங்களோட லோக்கல் மிஷின் என்ன மிஷினோ அந்த மிஷினோட என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து ஃபுல்லாகவே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 8.1 ப்ரோ வெர்ஷன் பாருங்கள். அடுத்தது ப்ராசஸர், சிஸ்டமோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆர்கோர் ஐ5 சிபியு. என்னோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.6 GHz. அடுத்து நான் ரேம் யூஸ் பண்ணுறது வந்து 4GB ரேம். என்னோடய சிஸ்டம் டைப் ரெண்டு டைப் இருக்குது, 32 பிட், 64 பிட் இருக்குது. நான் 64 பிட் தான் யூஸ் பண்ணுறேன். 32 பிட் வந்து 8லேருந்து கிடையாது, ஸோ அதனால் 64 பிட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து அடுத்து கம்ப்யூட்டர் நேம் அண்ட் டொமைன் ஒர்க் செட்டிங்ஸ் வந்து இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வேண்டாம், நான் நார்மலாக சொல்லிடுறேன். ஒரு சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டர் நேம் கேட்கும், உங்களோட லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ இருக்கோ அது கம்ப்யூட்டர் நேம் கேட்கும். அந்த கம்ப்யூட்டர் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதேமாரி கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒர்க் குரூப்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க, அந்த ஒர்க் குரூப்போட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ வீட்டில் இருக்க வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் வந்து இங்கே ஒர்க் குரூப்னு தான் காமிக்கும். அடுத்து விண்டோஸ் ஆக்டிவேஷன், உங்களோட விண்டோஸ் வந்து ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்றது வந்து ஸோ இங்கே லைசன்ஸ் காமிக்கும். ஸோ லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா விண்டோஸும் இந்த லைசன்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு யாராவது வந்து கேட்டாங்கன்னா எனக்கு சிஸ்டம் பற்றி என் கம்ப்யூட்டர் என்ன கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா பயப்படாமல் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி திஸ் பிசியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் பிசியில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் வரும். ஜஸ்ட் பார்த்து நீங்கள் சொல்லிடலாம் எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, 64 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த திஸ் பிசின்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 3 டிவைஸ் டிரைவ் காமிக்குது. ஸோ ஒன்று வந்து லோக்கல் டிரைவ், இன்னும் வந்து என்னோட சிடி டிரைவ். சிடி நீங்கள் என்ன சிடி போடுறீங்களோ, டிவிடியோ சிடியோ எது போட்டிங்கனாலும் இல்லை சேஸ் ஆகும், பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் உங்களோட டெஸ்க்டாப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் நீங்கள் யாராவது இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து இது ஸ்டோர் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட லோக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைத்தியநாதன் ஃபோல்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். மியூசிக் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே. பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கேனரோ வேறு ஏதாவது மிஷின் ஏதாவது ஸ்கேனர் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து சேவ் ஆகும், நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்து ரூட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் கம்ப்யூட்டர் வியூன்னு இருக்குது, இது பேர் வந்து மெனு பார். ஸோ இந்தமாரி மேலே வந்து இருந்துச்சுன்னா மெனு பார். ஸோ இந்த மெனு பாரில் வந்து நான் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் அக்சஸ் மீடியா மேப் நெட்ஒர்க் டிரைவ் ஆட் அண்ட் நெட்ஒர்க் லொக்கேஷன் ஆட் அண்ட் நெட்ஒர்க் லொக்கேஷன் அப்புறம் ஓப்பன் கண்ட்ரோல் பேனல் அன்இன்ஸ்டால் சேஞ்ச் ஏ ப்ரோக்ராம் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்னு இது பாருங்க. நான் இப்போ நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ கம்ப்யூட்டர் பேனல்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் லெவல் வரும்போது நான் கிளியராக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெட்ஒர்க்கிங்கை பற்றி. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஒரு மொபைல் ஒரு அட்வான்ஸ் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் சில ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் கொஞ்சம் அப்பீரியன்ஸ் நல்லா மாறும் இல்லையா. ஸோ தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஸ்க்ரீன் சேவர் டிஸ்பிளேஸ் அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் மாற்றுவீங்களே அதெல்லாம் வந்து இங்கே வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா பார்க்கலாம். பேசிக்கானது மட்டும் நான் சொல்கிறேன், ரொம்ப அட்வான்ஸ்டாக போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் பேசிக் மட்டும் என்னென்ன பர்பஸ்க்கு இது கொடுத்துருக்காங்கிறது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து ஸ்மாலர் ஐக்கானாக காமிக்குது. ஸோ இது பேர் எல்லாமே ஐக்கான்ஸ், மறுபடியும் சொல்கிறேன் இது பேர் எல்லாமே ஐக்கான்ஸ். ஸோ இந்த ஐக்கான்ஸ் வந்து இவங்க இப்போ இந்த 8.1 வெர்ஷன்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸ். எல்லா லார்ஜ் ஐக்கான்ஸ் ஸ்மால் ஐக்கான்ஸ் அந்த கேட்டகரிஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெனுவில் வந்துடும் எல்லாமே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது காமிக்கும். இப்போ நான் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றது காமிக்கும். ப்ரோக்ராம்ஸில் ப்ரோக்ராம்ஸ் ஃபியூச்சர்ஸ் டிஃபால்ட் ப்ரோக்ராம்ஸ் அதுமாரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஆனால் ஈஸி தான் அது. ஸோ நான் வந்து ஸ்மால் ஐக்கான்ஸ்லேயே காமிக்கிறேன்.
ஸ்மால் ஐக்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சென்டர்ஸ், அதுமாதிரி டிஸ்பிளே, ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ், இன்டர்னல் ஆப்ஷன்ஸ், மவுஸ் பவர் ஆப்ஷன்ஸ், சவுண்டு, டாஸ்க் பார், நேவிகேஷன், விண்டோஸ் மொபைலிட்டி சென்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே. இப்போ நம்மளுக்கு வந்து டேட் அண்ட் டைம், என்னோட டேட் அண்ட் டைம் வந்து தப்பாக இருக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேட் அண்ட் டைம் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இங்கே டேட் அண்ட் டைம் வந்து டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் டைம் வந்து தப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி டேட் வந்து ஜூன் 1st. ஜூன் 1st பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட் அண்ட் டைம் இருக்கு பாருங்கள். நான் வெப் சேஞ்ச் பண்ணுறேன். போயிட்டு இங்கே மே 30 காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜூன் 1st கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. அடுத்த டைம் வந்து இப்போ உங்கள் கரண்ட் டைம் என்னவோ எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அந்த அந்த டைமிங் வந்து நான் கொடுத்தேன்னா ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்து 1:00 1:35. ஸோ பிஎம் தான். ஸோ பிஎம் கொடுக்கணும் உங்களுக்கு. ஏஎம் இருந்துச்சுன்னா ஏஎம் கொடுத்துங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏஎம், நீங்கள் இந்த ஏரோ இருக்கலையே அந்த ஏரோ வந்து ட்ரிப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பிஎம்மா ஏஎம்மா இது வரணும் மாற்றிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும், டேட் அண்ட் டைம் சேஞ்ச் ஆகிடும். பார்த்துங்க, அவ்வளோதான். இதில் வந்து டைம் ஜூன் ஒன்று இருக்குது. டைம் ஜூன் வந்து நம்ம கிளிக் பண்ணது வந்து சென்னை, கல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி, இதுதான் இந்தியாவோட டைம் ஜோன். 5:30 அப்படின்னு இருக்கும். யூடிசி பிளஸ் 5:30 இந்தியா, கல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது இதை மாற்றிக்க முடியலாம். அடிஷ்னல் கிளாக் டைமிங் சார். டிஸ்பிளே செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்மாலாக இருக்குது. சில வந்து லெட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக லார்ஜாக தெரியும்னா லார்ஜ் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நார்மலாக தெரியும்னா நம்ம ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் மீடியம் இருக்குது, மீடியம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ஸ்மால் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஓகே, ஸ்மால் அப்ளை ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்மால் அப்ளை ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். கீழே எல்லாமே முந்தியெல்லாம் பெருசாக அந்த பாட்டு டாஸ்க் பாரில் எல்லாமே பெரிய பெரிய இன்க் ஐக்கான்ஸாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவு சின்ன ஐக்கானாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் அது. இதில் சேஞ்ச் டிஸ்பிளே செட்டிங்ஸ், சேஞ்ச் டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பில் வந்து 2 மானிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 மானிட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 2 டிஸ்பிளே காமிக்கும். இது வந்து பெரிய மானிட்டர்னால பெரிய மானிட்டரோட 2 டிஸ்பிளே காமிக்கும். நான் இப்போ வந்து செகண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் டிஸ்பிளே வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுமாரி அதனோட ரெசல்யூஷன்ஸ் என்னவோ அதனோட ரெசல்யூஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரெசல்யூஷன் வைப்பேன்னா நான் ரொம்ப டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ 1920, 1080 அந்த ரெக்கமெண்டடில் இப்போ ஹை ரெசல்யூஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓரியன்டேஷன்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப். நம்ம மானிட்டர் எல்லாமே லேண்ட்ஸ்கேப் போர்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு போர்ட்ரேட் வேணும்னா போர்ட்ரேட் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பர்ஸ்க்கு போர்ட்ரேட் மாற்றுவாங்க. அதுவே போர்ட்ரேட் வேணும்னா போர்ட்ரேட் மாற்றிங்க. மல்டி டிஸ்பிளே வேணும்னா மல்டி டிஸ்பிளே பண்ணிங்க. இப்போ ஷோ ஓன்லி செகண்ட் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ மற்ற டிஸ்பிளே எல்லாமே வேணும்னா எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே இருந்தால் என்னோடய 1st மானிட்டரோட டிஸ்பிளேயும் 2nd மானிட்டரோட டிஸ்பிளேயும் 2:1 காமிக்கும். ஸோ அதான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன்ஸ், அட்ஜஸ்ட் பிரைட்னஸ், ஒரு மானிட்டரோட பிரைட்னஸோ ரெசல்யூஷன்ஸோ எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன பாயிண்டர்ஸ் வேணும், இந்தமாரி பாயிண்டர் ஆப்ஷன்ஸ் என்ன வேணும், வீலோட பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்தமாரி கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பாயிண்டர்ஸ் வேணும் அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து ரோல் அண்ட் வீல் எந்த எத்தனை டவர் ரோல் அண்ட் வீல் பண்ணணும், அதுமாரி ஹரிசென்ட்ரல் வெர்டிக்கலில் எப்படி ஒர்க் பண்ணணும் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர்ஸ் உங்களுக்கு அந்த மவுஸோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் என்னவாக இருக்கோ நீ யூஎஸ்பி யூஸ் பண்ணிங்க, யூஎஸ்பி கார்ட்லெஸ் யூஸ் பண்ணிங்க, கார்ட்லெஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. என்னோட வந்து கார்ட்லெஸ், யூஎஸ்பி எல்லாமே இருக்குது. நான் இப்போ கார்ட்லெஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இயர் கார்ட்லெஸ் தான் ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப எல்லாரும் ரொம்ப அட்வான்ஸ்டாக போகாமல் ஓரளவுக்கு எது எதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றெல்லாம் வந்து ஃபீச்சரில் சொல்கிறேன். இப்போ நெட்ஒர்க் ஷேரிங், இப்போ இந்த சிஸ்டம் வந்து நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஒன்லி ஃபார் வைஃபை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் லேன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா லேனும் காமிக்கிங்க. இப்போ வைஃபை கனெக்ஷன் மட்டும்தான் இப்போ தீ காமிக்குது. ஸோ வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சா இல்லைன்றது மட்டும் இப்போ காமிக்குது. இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. நான் குரூப்பில் ஏதாவது என்னோடய லோக்கல் குரூப்பில் ஜாயின் ஆகிருக்கேன். என்னோடய வைஃபை கனெக்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி காமிக்கும். இது நீங்கள் லேன் அதை ஒயர் ஒயர் லேன் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் காமிக்கும் நெட்ஒர்க்கில். ஸோ அடுத்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர். ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்னால் இது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்னென்ன சாஃப்ட்வேரில் இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அதெல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம மொபைலில், அதுமாரி வந்து இது வந்து எல்லாமே காமிக்கும். இதில் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து இங்கே ரிமூவ் பண்ணோன்னா இங்கே ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ஃபோட்டோஷாப் இருக்குது, இந்த ஃபோட்டோஷாப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், அன்இன்ஸ்டால் ஆகிடும். இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் சிவி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு சிவி ரூமில் போயிட்டு அதில் செட்டப் ஃபைல்ஸ் இருக்கும், செட்டப் ஃபைல்ஸ் மூலயமா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து என்னைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் டேட்டு காமிக்கும், என்ன டேட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ என்றைக்கு ஆக்டிவேட் ஆச்சு இந்த சிஸ்டம் எல்லாமே நமக்கு க்ளீனாக தெரியும். ஓகே, இதில் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அடோப் ஃபோட்டோஷாப்போட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.9 GB. அதனோட வெர்ஷன் வந்து 16 வெர்ஷன் போட்டிருக்கு, 16.0. அதுமாரி ஒரு ஒரு சாஃப்ட்வேரோட வெர்ஷன் டேட்டு என்றைக்கு இன்ஸ்டால் பண்ணோம் எல்லாமே இதில் காமிக்கும். அடுத்து ஸ்பீச் ரெகக்னேஷன். ஸ்பீச் ரெகக்னேஷன் உங்களுக்கு எப்படி ஒரு மொபைலில் ஸ்பீச் ரெகக்னேஷன் இருக்கோ அதுமாரி இதுலேயும் இருக்குது. டாஸ்க்பார் நேவிகேஷன், டாஸ்க்பார் பண்ணி காமிக்கிறேன். டாஸ்க்பார் லாக் த டாஸ்க்பார்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் அன்லாக் பண்ணிட்டேன்னா உங்கள் டாஸ்க்பார் வந்து நீங்கள் ஏதாவது பக்கம் மூவ் பண்ணலாம், லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் பண்ணலாம். இப்போ அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டாஸ்க்பாரை ரைட்டில் மூவ் பண்ணுங்கள், லெஃப்டில் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுமாரி மூவ் பண்ணலாம், டாப்பில் வச்சுக்கலாம், இதுமாரி பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இதுமாரி லாக் பண்ணிட்டீங்கன்னா, லாக் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க்பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லாக்ல வச்சுங்க, ஒர்க் பண்ணும்போது கண்ணம்னா லெஃப்ட் ரைட் போச்சுன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டாஸ்க்பார் லொக்கேஷன் வந்து பாட்டம் கொடுத்துருக்கேன். ஸோ டாஸ்க்பார் பாட்டம் பட்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் கம்பைன் வித் ஹைட் லேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் ஏரியா வந்து கஸ்டமைஸ், நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ ஷோ விண்டோ ஸ்டோர் ஆப்ஷன் ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா டாஸ்க்பாரில் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இதில் நேவிகேஷன்ஸ், ஜம்ப் லிஸ்ட் இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். உங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா நீங்கள் ரீட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜம்ப் லிஸ்ட் வந்து இதுவும் டிஃபால்ட் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ இது ஏதாவது ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது வேணும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்க. நீங்கள் ஸ்டோர் ரீசெண்ட்லி ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் ஒரு 10 ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு வேண்டாம் இப்போ ஒரே ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் ஸ்டோர் ஆகிருக்கணும் அப்படின்னா ஒரே ஃபைல் போட்டுக்கலாம். அதுமாதிரி ஸ்டோர் டிஸ்பிளே ரீசெண்ட்லி ஓப்பன் ஐட்டம்ஸ் நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த ஃபைல்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி யாராவது உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். டூல் பாஸ், இதை வந்து உங்களுக்கு அட்ரஸ் லிங்க்கு டச் கீபோர்ட்ஸ் டெஸ்க்டாப் இதெல்லாம் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் அக்கௌண்ட்ஸ், ஒருத்தர் ஒரு புது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதில் வந்து யூசர் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். யூசர் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களோட ஃபைல்ஸ் வந்து நீங்கள் செக்யூர்ட்டாக ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் நேம், சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் டைப், மேனேஜ் அனதர் அக்கௌண்ட், சேஞ்ச் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் செட்டிங்ஸ், சேஞ்ச் யுவர் நேம். இப்போ எனக்கு வந்து இந்த வைத்தியநாத் நேம் வேண்டாம், வேறு நேம் வைக்க போகிறேன் அப்படின்னா நீ வேறு நேம் வச்சுக்கலாம். சரி அப்படின்னா இப்போ நான் அதுக்காக என்னோடய சேனல் நேம் கொடுக்குறேன், இங்கே வந்து இன்னெக்ஸ் கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தோன்னா சேஞ்ச் நேம், சேஞ்ச் நேம் கொடுத்தோடனே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் வந்து வைத்தியநாள்லேருந்து இன்னெக்ஸ் கம்ப்யூட்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஏதாவது ரீசெட் பண்ணணும்னா பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கிரேட் பாஸ்வேர்டு ரீசெட் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே என்கிரிப்ஷன் பண்ணலாம், ஃபைல்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் இன்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் ஃபாண்ட்டுன்னு இருக்குது, ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் எதுக்குன்னா இப்போ நீங்கள் சில பேர்லாம் வந்து தமிழ் ஃபாண்ட்டு, ஃப்ரெஞ்சு, ஹிந்தி ஃபாண்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸ் கீ பண்ணும்போது அந்த ஃபாண்ட்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அப்போ தான் அந்த ஃபாண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபாண்ட்ஸ் வரும். ஸோ அதுமாரி கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபாண்ட் டவுன்லோட்ஸில் வாமினி ஃபாண்ட்டுன்னு ஒன்று டவுன்லோட் பண்ணேன், இப்போ வாமினின்னு ஒன்றுக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக நெட்டில் கிடைக்கிறது தான், இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணி காப்பி, ஸோ நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான்
ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரீப்ளேஸ் கொடுக்குறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த தமிழ் ஃபாண்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி தான் எல்லா ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்தியோ தெலுங்கோ மராட்டி எதுவாக இருந்தாலும் அசாமியாக இருந்தாலும் எல்லா ஃபாண்ட்டுமே வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சில ஃபைல்ஸ்லாம் ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிடன் ஃபைல்ஸ்னால் நம்ம ஃபைல்ஸே இதில் வந்து மறைச்சி வைக்கலாம். நம்ம டிரைவ் லோக்கல் டிஸ்க் ட்ரைவே நம்ம வந்து மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹைடை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஹிடன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ஹிடன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, ஹிடன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை வந்து இங்கே நம்ம வந்து டோன்ட் ஷோ பர்மிஷன் கொடுத்துடணும். அதே வந்து நம்ம அந்த ஃபைல் வேணும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, இஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அந்த ஃபோட்டோ ட்ரைவ்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே நிறைய பர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் செக் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ்டாக வேணாம். இப்போதைக்கு நான் வந்து இது ரெண்டு மட்டும் பர்மிஷன் மட்டும் சொல்கிறேன். என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஹிடன் வந்து நான் ஹிடன் எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ அதனால இதை காமிக்கிறேன். ஸோ டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ், ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் அண்ட் ட்ரைவ்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ விண்டோஸ் டிஃபைண்டர் அப்புறம் வந்து ஃபயர் பால்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு சிஸ்டமுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி சொல்லலாம். ஒரு அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து லோட் ஆகுதுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் பண்ணணும், காஷன் கொடுக்கும். ஸோ ப்ரியர் ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டமை வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ ஆன்டி வைரஸ்லாம் முக்கியம், அதனால இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டமை பத்திரமாக வச்சுக்கங்க. டிவைஸ் மேனேஜர், இந்த டிவைஸ் மேனேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து யாராவது கேட்டால் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி மை பிசி ஐ கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போய் செக் பண்ணி உங்களுக்கு சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்களோ அதேமாரி டிவைஸ் மேனேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மை கம்ப்யூட்டர் நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு இந்த டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் மேனேஜரில் என்னென்ன சாஃப்ட்வேர், அதாவது உங்களோட ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன ஒர்க் ஆகிட்டுருக்குன்றது வந்து இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோ இன்புட் அவுட்புட் டிவைஸ், அதாவது ஸ்பீக்கர், அதில் ஸ்பீக்கரோட மைக்ரோஃபோன் எப்படி வேலை செய்யுது, டிஜிட்டல் ஆடியோ எப்படி, டிஜிட்டல் ஆடியோ ஹை டெஃபினேஷன் ஆடியோனா இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் எப்படி இருக்கு காமிக்குது. அதுமாரி வந்து ஒரு மானிட்டர் வந்து இது சவுண்ட் அவுட்புட்டோட மானிட்டர் இது, அது இதுவும் ஹை டெஃபினேஷன் மானிட்டர், டூ வே மானிட்டர் இது. ஸோ அதனோட டிரைவர் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கோ ஸோ காமிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஆடியோ டிவைஸ், ஆடியோ இன்புட் அவுட்புட் டிவைஸோட வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்து சொல்லலாம். அதுமாரி உங்களோட லேப்டாப் பேட்ரி வந்து ஏசி அடாப்டரில் என்னவாக இருக்குது, அதுமாரி டிசி அடாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கலாம். மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இதே கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஏசிபிஐ 64-bit பேஸ்டு பிசின்னு சொல்லியிருக்கு. அதுமாரி டெஸ்க் ட்ரைவ் என்ன, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர், என்ன ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி காமிக்க, என்னோடய சீக்ரெட்டு, அதுமாரி டிஸ்பிளே அடாப்டர், இன்டெல் ஹை டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ், டிவிடி ட்ரைவ், அது டிவிடி ட்ரைவோட பிராண்டு, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் வந்து லோக்கல் சிஸ்டமோட டிஃபால்ட்டாக மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே, அதனோட டிரைவர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, டிரைவர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்போ இமேஜ் டிவைஸ், ஸ்கேனர் இருக்குது, வெப்கேம் இருக்குன்ட்டு ரெண்டுமே இருக்குது, ஒரு பிரிண்டரோட சாஃப்ட்வேரும் இல்லை இருக்குது, அது ரெண்டுமே இன்ஸ்டால் இருக்குது. கீபோர்டு, இப்போ கீபோர்டு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கீபோர்ட் நான் வச்சுருக்கணும், அத்தனை கீபோர்டோட டிவைஸ், ரெண்டு கீபோர்டு இருக்குன்ட்டு, ரெண்டு கீபோர்டு டிவைஸ் ட்ரைவ்ஸ் இருக்குது, மவுஸோட டிவைஸ் ட்ரைவ்ஸ், பாயிண்டிங் டிவைஸ், இந்தமாதிரி மானிட்டர் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறேன், ரெண்டு மானிட்டர் இருக்கேன்ட்டு, ரெண்டு மானிட்டரோட அவங்களோட டிஃபால்ட்டாக ஹார்ட்வேர்ஸ் என்ன சாஃப்ட்வேரோ அதை எடுத்துக்கோ. அது அதுமாதிரி நெட்ஒர்க் அடாப்டர் வந்து ரெண்டு எடுக்கும், எப்பயுமே வைஃபைக்கு ஒன்று எடுப்போம், லேனுக்கு ஒன்று எடுத்துக்கோம். பிரிண்டர் கியூஸ், பிரிண்டர்லேருந்து என்னென்ன வச்சுருக்கீங்க, பிரதர் பிரிண்டர் இருக்குது நம்மள்கிட்ட, ப்ரிக் ஸ்கேனர் இருக்குது, ஃபேக்ஸ் இருக்குது, அதுமாரி ஒன்று ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு டிவைஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். பிரிண்டர் இருக்குது, பிரதர் பிரிண்டர், அதுமாரி தான். ப்ராசஸர் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் ப்ராசஸர் இதுதான், நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து சொல்லலாம், இன்டெல் ஐஃபை சிபியூ, இன்டெல் ஐஃபை சிபியூ 2.6 GHz சொல்லலாம். உங்களோட ப்ராசஸர் வந்து இன்டெல் பிராண்ட்னு சொல்லலாம் ஈஸியாக. அதுமாதிரி சாஃப்ட்வேர் டிவைஸ் அதுமாரி சவுண்டு, வீடியோ கேம் கண்ட்ரோல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட சிஸ்டம் டிவைஸில் வந்து என்னென்ன இருக்குது, அதாவது உங்களோட மதர் போர்டில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த பிசிஐ எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லையா, ஸோ அதிலலாம் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது எல்லாமே வந்து இதில் காமிக்கும். ஸோ உங்களோட யூஎஸ்பி என்னென்ன யூஎஸ்பி நீங்கள் 2.0 யூஸ் பண்ணிக்கலாம், 3.0 யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் வெர்ஷனோட காமிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவைஸ் மேனேஜர் வந்து நீங்கள் தெரிஞ்சிங்க. அதுமாரி வந்து உங்களோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னாலே ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்குறதுக்கு, மைபி திஸ் பிசியில் வந்து ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போய்ட்டு நீங்கள் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு சொன்னாலே அதேமாதிரி இதுவும் கண்ட்ரோல் பண்ணல டிவைஸ் மேனேஜரை போய் செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்க. யாராவது கேட்டாங்கன்னா இல்லை உங்களுக்கு ஒரு நாலேஜ் பண்ணனா இதை பார்த்து சொல்லுங்கள். அடுத்து வந்து டிவைஸ் அண்ட் ப்ரிண்டர்ஸ். டிவைஸ் அண்ட் ப்ரிண்டர்ஸ் ஸோ இது எதுக்குன்னா நம்ம என்னென்ன டிவைஸ் அதாவது எக்ஸ்டர்னலாக என்னென்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இந்த சிஸ்டமில் அதெல்லாமே இங்கே வந்து காமிக்கும். இப்போ ப்ரிண்டர்ஸ் என்னோடய ப்ரிண்டர்ஸ் என்னென்ன இருக்கும், ஸோ ப்ரிண்டர் ஃபேக்ஸ் அந்த என்னென்ன ஃபேக்ஸ் மிஷினான யூஸ் பண்ணுறோமோ அதோட டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிண்டர்ஸ் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் ப்ரிண்டர்ஸ் கொடுக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா டிவைஸ் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது புது டிவைஸ் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிச்சுன்னா இங்கே ஆடே டிவைஸ் கொடுக்கணும். இப்போ புதுசாக ஒரு ப்ரிண்டர்னு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரிண்டர்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆட் ப்ரிண்டர் கொடுத்தீங்க இங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிண்டர்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது தேவையான சாஃப்ட்வேர்லாம் ப்ரிப்பேராக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிண்டர் ஒர்க் பண்ணுங்க ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நான் ப்ரிண்டர்லாம் எதுவும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கிளிக் பண்ணேன். வந்து இனிமேல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் நெட்ஒர்க்கிங் பேஸ் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இனிமேல் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பேசிக்காக அட்வான்ஸ்டாக போகிறதான்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.